இப்ப அதற்கு இன்னும் விரிவாக்கம் ஜி கே எம் காலனி மஸ்ஜிதினுடைய இமாம் மஸ்ஜிதே நூரியாவினுடைய இமாம் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் காதிர் ஹஜ்ரத் அவர்கள் நன்றி உரை சொல்வார்கள். நன்றி உரைக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும். அனைவரும் அமைதியாக இருந்து அதற்கு பிறகு துவாவோடு கலந்து செல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த போர்டு இருக்கிறது வச்சிருக்கீங்களா, அந்த போர்டு கொடி அதிகம் அது தேவைக்கு அடிக்கடி தேவைப்படுற ஏற்பாடு இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வரலாம். அதனால அங்கங்க போட்டு போயிடாதீங்க. தயவு செய்து இந்த மேடைக்கு மேல கொண்டு வச்சுட்டு போயிடுங்க. அல்ல அவங்களுக்கு பெரிய கிருபை செய்வோம் சார். ஆண்டுகாலங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி செய்த முகலாயர்கள் ஆண்டவர்களுக்கு கூட இது அரபு நாடாக மாறவில்லை. ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள் கிறிஸ்துவர்கள், அப்பொழுது கூட இது கிறிஸ்துவ நாடாக மாறவில்லை. இப்பொழுது முளைத்து விட்டு இந்து நாடாக ஆக்குவதற்கு துடிக்கிறார்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும், ஆனால் எங்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம அவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்திய மக்களை தனிநபர்களாக சுயநலங்களாக வாழ்பவர்களை விட்டும் பாதுகாப்பானாக. எதை நாம் எதிர்க்கிறோமோ அல்லாஹ் அதை நமக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தருவானாக. இங்கே குழுவில் இருக்கக்கூடிய பெரும் திரளாக இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இங்கே தலைமையேற்று பல பள்ளிகளில் முன்னிலை வகிக்கின்ற இமாம்களுக்கும் அதே போல நிர்வாக பெருமக்களுக்கும் இது மிகப்பெரும் ஒரு கூட்டமாக கூட்ட வேண்டும் என்ற பல்வேறு பட்ட முயற்சிகளும் ஆலோசனைகளும் செய்தவர்கள் அவர்களுக்கும் அதே போல எங்கள் தோல் நண்பராக இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே பொதுமக்களாக இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எங்களுடைய வில்லிவாக்க பகுதியினுடைய கூட்டு அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் இந்த கூட்டத்தை புரிந்து கொண்டு நமக்குண்டான வெற்றியை அதி விரைவில் தருவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அது கேசிகளும் செய்யப்படும். இந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக வேண்டி நம்ம அரியா முத்தாவில் சொன்னது மாதிரி பல்வேறு சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நபிநேசன் பேரவை உலமாக்கள் எல்லாம் இந்த 5வது வருடத்தினுடைய முன்னிட்டு புதூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவில் நடத்துகின்ற பொழுது அந்த கோயிலுடைய அர்ச்சகர்கள் வந்து எங்களுக்கு பிரார்த்தனை செய்து அனுப்பி வைப்பார்கள். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் வந்து எங்களுக்கு பிரார்த்தனை செய்து அனுப்பி வைப்பார்கள். அதே மாதிரி தான் இன்று மாலை 3:30 மணி அளவில் புதூரில் இருக்கக்கூடிய காமராஜர் நகரிலிருந்து பாபா கோயிலுடைய அர்ச்சகர் பிரார்த்தனை செய்து அதே மாதிரி சிஎஸ்சியினுடைய சர்ச்சினுடைய பாதிரியார் பிரார்த்தனை செய்து கமிஷனர் ஆஃபீஸினுடைய ஏசி செய்து ஜமால் அவர்கள் 52 பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ஸ்பெக்டர்கள் காவல் உயர் அதிகாரிகள் எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார்கள். இதுதான் இந்தியா. அதனால் இதை புரிந்து கொண்டு அருமையான பெருமக்களே அந்த பேரணியிலும் தாங்கள் அன்புடமாய் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Shubha Naame Jaane
மற்றவர்கள் யாருக்கும் எந்த விதமான சிரமமும் இல்லாத விதத்தில் சலசலப்பு இல்லாமல் அமைதியான முறையில் நாம் அமைதியின் மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை காட்டும் விதம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த கூட்டம் நடத்தப்பட்டதற்கான நோக்கமே இப்பொழுது சமீபத்தில் கடந்த 9ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை கண்டிக்கும் முகமாகவும் அந்த சட்டத்தை இந்த மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தான் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கின்றோம். இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கும் இதற்கு துணை போன மாநில அரசுக்கும் நாம் சொல்ல விரும்புவது இதுதான், இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறுவதற்கான என்ன முறைகள் என்ன வழிகள் இருக்கிறதோ அதனை கண்டாராய்ந்து இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதாக அனைத்து முஸ்லீம் ஜமாத்தாரின் சார்பாக டெல்லி வாக்கு கூட்டணி சார்பாக உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல அரசாக வல்லரசாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது நிலைமையை பார்த்தா ஒரு நல்ல அரசு கூட நம்மளுக்கு அமையலை. ஸோ அதுக்காக எல்லாருமே நான் முஸ்லீம்கள் மட்டும் இந்த விஷயத்துக்கு போராடக்கூடாது, சிஐக்கு எல்லா மக்களும் இந்த விஷயத்துக்காக போராட வேண்டும். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் இந்த நாட்டினுடைய அகதிகளாக ஆக்குவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள சிஏஏ என்று சொல்லப்படக்கூடிய மற்றும் என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து நாடெங்கிலும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய இறையாண்மின் மீதும் மதச்சார்பின் மீதும் நம்பிக்கை கொண்ட மக்களாலும், குறிப்பாக இதனால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்கள் மக்களாலும் நாடெங்கிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு அங்கமாக வில்லிவாக்க பகுதியை சேர்ந்த முகல்லாக்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இப்போது ஒரு கண்டன பொதுக்கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போய் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வாயிலாக நாங்கள் அரசுக்கு தெரிவிக்குவது என்ன என்று சொன்னால், இந்தியாவில் அனைவர்களுக்குமே சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி நடைபெற்றக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்துக்கு நான் தெரியப்படுத்த முடியும்.